ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது, ஆக்சுவலா தம்ப்நெயில பார்த்தே நீங்க வந்து கண்டுபிடிச்சிருப்பீங்க, காஃபி பவுடர் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த காஃபி பவுடர் ஃபேஸ் பேக் வந்து நிறைய பேர் போடுற மாதிரி நான் சில வீடியோஸ் பார்த்தேன். ஆக்சுவலா நான் வினி அவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஒரு யூடியூபர் அண்ட் ஆல்சோ அவங்க வந்து ஒரு டாக்டர். அவங்க வீடியோ நான் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கேன். ஸோ அவங்க சொல்லியிருந்தாங்க இது வந்து நம்ம ஃபேஸ்க்கு போடக்கூடாது, நம்ம ஃபேஸை வந்து டேமேஜ் பண்ணும் அந்த மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் சும்மா நார்மலாக வந்து கூகுளில் வந்து காஃபி பவுடர் யூஸ் பண்ணுறது நல்லதாக கெட்டதா அப்படி சர்ச் பண்ணும்போது அது வந்து ஒரு எக்ஸலண்ட் எக்ஸ்ஃபாலியேட்டர் அண்ட் இது வந்து ஆக்னியை வந்து க்யூர் பண்ணும் அண்ட் செல்லுலைட்டு ஸ்ட்ரெச் மார்க்ஸ்லாம் இருக்கு இல்லையா. செல்லுலைட்னா இந்த கொழுப்புன்னு சொல்லுவாங்களே, இந்த தோல் அடியில் இருக்க கொழுப்பு அதுதான் செல்லுலைட்டுன்னு சொல்லுவாங்க. அது ஸ்ட்ரெச் மார்க்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்குலாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு வந்துச்சு. எனக்கு வந்து பயங்கர ஷாக், என்னடா இவங்க எப்படி சொன்னாங்க, இதில் எப்படி வருதுன்ட்டு. அதுக்கப்புறம் அதை வந்து இன்னமும் ஆழமாக ரிசர்ச் பண்ணும்போது தான் நான் வந்து நிறைய விஷயம் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். அதை தான் இன்றைக்கி உங்கள் வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இப்போ போய் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து காஃபி ஸ்க்ரப் நம்ம யூஸ் பண்ணலாமா அப்படின்றத பார்க்கலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்க்ரப்பே வந்து எப்படி சூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஜென்டிலாக இருக்க ஸ்க்ரப் தான் யூஸ் பண்ணணும். ரொம்ப ஆஷாக இருக்க மாதிரி நம்ம ஸ்கின்னை வந்து அதை அப்படியே கீறுற மாதிரி இந்த மாதிரியான ஸ்க்ரப் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி ஸ்க்ரப் நம்ம யூஸ் பண்ணணும்னா நம்ம ஸ்கின்னை வந்து அது டேமேஜ் தான் பண்ணிவிடும், ஓகேங்களா. ஸோ அதுவும் இல்லாமல் இந்த காஃபியில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரப்பே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதை வந்து உத்து பார்த்தீங்கன்னாவே தெரியும், அது வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கும். எப்படி சொல்கிறது, நம்ம கீற ஃபேஸ் வந்து கீறுற மாதிரி இருக்கும், கொஞ்சம் ஆஷான ஸ்க்ரப்பாக இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம ஸ்க்ரப் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ட்ராயிங் மாதிரி பண்ணியிருக்கேன், ஈஸியாக வந்து எல்லாருக்கும் புரியணுன்றதுக்காக. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ஸ்கின்ன்ற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. இது வந்து ஸ்கின்னுக்கு அடியில் இருக்க பார்ட்டு, இது பார்த்தீங்கன்னா ஸ்கின்னு, ஓகேங்களா. நீங்கள் வந்து இந்த மாதிரி ரொம்ப ஆஷாக இருக்க ஸ்க்ரப் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்க்ரப் பண்ணும்போது உங்கள் ஃபேஸில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, மைக்ரோ டியர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிடும். அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக ஓட்ட மாதிரி ஃபார்ம் ஆகிடும். அது வழியாக என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வெளியிலேருந்து வர பாக்டீரியா வைரஸ்லாம் அந்த அதுக்குள்ளே போயிட்டு உங்கள் கீழே இருக்க இந்த ஸ்கின்னையே இந்த கீழே இருக்க இந்த பார்ட்டை வந்து டேமேஜ் பண்ணும். ஸோ இது டேமேஜ் ஆகிடுச்சுன்னா இது வந்து அப்படியே உங்கள் ஸ்கின்னுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணி உங்கள் ஸ்கின்னையும் உங்கள் ஸ்கின் வந்து டோட்டலாக டேமேஜ் ஆன மாதிரி ஆகிடும். இப்படி இருக்க பார்ட்டு நம்ம மைக்ரோட்ரியஸை வந்து நம்ம ஃபேஸில் வந்து உருவாக்கிட்டோன்னா அது வழியாக இதெல்லாம் சும்மா பாக்டீரியா மாதிரி அப்படி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ அது வழியாக போகி இப்படி இருக்க இப்படி நார்மலாக நல்லா இருக்க ஸ்கின்னை இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து மாற்றிடும், புரியுதுங்களா. கி அந்த மைக்ரோட்ரியஸ் மூலியமாக அந்த வைரஸ்லாம் போகி அந்த வைரஸ் பாக்டீரியாலாம் போயிட்டு உள்ள ஸ்கின்னுக்கு அடியில் இருக்க பார்த்த மாதிரி டேமேஜ் பண்ணி விட்டுரும். இது பாருங்கள் எவ்வளோ வந்து கிளியராக இருக்குது இல்லையா, சும்மா நம்ம சொல்லிக்கலாம். இப்போ வந்து இது பாக்ஸ் பாக்ஸாக நல்லா இப்படி கிளியராக இருக்குது. இதை வந்து அந்த பாக்ஸ் வந்து உடச்சி விட்ட மாதிரி நம்ம வந்து இப்படி ஆக்கிடும், இந்த மாதிரி அப்படி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ இதனால தான் ஸ்க்ரப் வந்து ரொம்ப ஆஷாக இருக்க நம்ம ஃபேஸே கீறுற மாதிரி இருக்க ஸ்க்ரப்பை வந்து யூஸ் பண்ணக்கூடாது. யூஸ் பண்ணால் நம்ம ஸ்கின் வந்து டேமேஜ்ட் ஆகும். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அந்த பிக்சர்ஸில். காஃபி பவுடர் பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து ஒரு ஆஷான ஒரு ஸ்க்ரப் தான், அதனால தான் காஃபி பவுடர் வந்து ஸ்க்ரப்பாக யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இப்போ எல்லாருக்கும் டவுட் இருக்கும், அப்போ வந்து ஃபேஸ் பேக்காக யூஸ் பண்ணலாமா? ஸோ இப்போ காஃபி ஃபேஸ் பேக்கை பற்றி பார்க்கலாம். ஸ்க்ரப்பில் ஓகே, நீ வந்து ஸ்க்ரப் வந்து கொஞ்சம் பார்ட்டிகல்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும், அதனால ஸ்கின்னை வந்து கீறிடும் இந்த மாதிரியெல்லாம் சொன்னேன். இப்போ ஃபேஸ் பேக் நம்ம ஜஸ்ட் அப்ளை தானே பண்ண போகிறோம், இதனால் நம்மளுக்கு என்ன ஆக போகுது அது அப்படின்ற டவுட் நிறைய பேருக்கு இருக்கலாம். நீங்கள் அப்படி வந்து கேட்கலாம். ஆக்சுவலாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் இதை பற்றி ரிசர்ச் பண்ணேன்னு சொன்னல, கொஞ்சம் நான் படித்தேன், ஹலோ கீகல்ஸ்லாம் நான் வந்து படித்தேன். அதில் என்ன இருந்துச்சுன்னா, ஒருத்தவங்க வந்து இதை வந்து ஃபேஸ் வாஷாக வந்து யூஸ் பண்ணாங்க. அதாவது காஃபியை தண்ணியில் பண்ணிவிட்டு அது வந்து ஃபேஸ் வாஷாக வந்து 7 டேஸ்க்கு யூஸ் பண்ணாங்க. அவங்களுக்கு என்ன ரிசல்ட் கொடுத்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஃபேஸில் ரொம்ப ரெட்னஸ் ஆகிடுச்சு அண்ட் குட்டி குட்டி பம்ஸ் வந்து வர ஸ்டார்ட் ஆச்சு. ஃபேஸ் ஃபுல்லாகவே குட்டி குட்டி பம்ஸ் இருக்க மாதிரி, ஃபேஸ் ஃபுல்லாக ரொம்ப ரெட்டிஷாக இருக்க மாதிரி அவங்களுக்கு வந்து ஃபார்ம் ஆகிடுச்சு. வெறும்னே அதை வந்து தண்ணி டியூட் பண்ணிவிட்டு அதை வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிட்டாங்க. இப்படி பண்ணி அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆயிருக்கு. ஆனால் நிறைய பேர் வந்து அதை ஃபேஸ் பேக்காக யூஸ் பண்ண சொல்கிறாங்க. நீங்கள் ஃபேஸ் பேக்காக போட்டிங்கன்னா யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு போடும்போது அது நல்ல ரிசல்ட் கொடுக்கலாம், பட் ஃப்யூச்சரில் உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸை கொடுக்கறதுக்கு நிறைய 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 சான்சஸ் இருக்குது. ஸோ பேக் டு த பாயிண்ட், ஸோ அவங்களுக்கு என்ன பார்த்தீங்கன்னா, நிறைய ரெட்னஸ், குட்டி குட்டி பம்ஸ் வந்துச்சு. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு பிளாக்ஹெட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்னமும் அதிகமாக பிளாக்ஹெட்ஸ் வந்து எனக்கு ஃபார்ம் ஆச்சு அந்த மாதிரியும் அவங்க சொல்லியிருந்தாங்க. ஃபைனலாக 7th டே வரைக்கும் அவங்க முடிச்சுட்டு அவங்க கொடுத்த கன்க்ளூஷன் என்னென்னா, இந்த மாதிரி எனக்கு ரெட்னஸ் இருந்துச்சு, பிளாக்ஹெட்ஸ், லாட் ஆஃப்
குட்டி குட்டி பம்ஸ் வந்து ஃபார்ம் ஆச்சு அவங்க ஃபேஸில், இந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, அது போடும்போது கொஞ்சம் வந்து அவேக்காக அவங்கள ஃபீல் பண்ண வச்சுதா, ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ண வச்சதை தவிர்த்து என்னோடய ஸ்கின்னுக்கு வந்து எந்த ஒரு நல்ல ரிசல்ட்டும் கொடுக்கல, எனக்கு இந்த மாதிரியான ரிசல்ட் தான் கொடுத்துச்சுன்னு அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. அப்போ நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோ, வெறும்னே ஃபேஸ் வாஷ் அவங்க வந்து ஒரு போட்டு அது 5 minutes கூட இருந்திருக்காது, ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு வாஷ் பண்ணியிருக்கான், அதுக்கே இந்த ரிசல்ட்னா நீங்கள் ஃபேஸ் பேக்காக போடுறீங்க, அப்போ என்ன மாதிரியான ரிசல்ட் இருக்குன்றது வந்து பார்த்துக்கோங்க. நான் சொல்கிறது எப்படி நம்புறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்களுமே கூகுளில் போய் ஹலோ கீகிள்ஸில் போயிட்டு நீங்களுமே அதை வந்து படிக்கலாம், ஓகேங்களா? காஃபி ஃபேஸ் பேக் வந்து நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கும் தரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. உங்களுக்கு வந்து ஒரு கிளியரன்ஸ் கிடச்சிருக்கும், அவங்க வந்து ஸ்க்ரப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லும் போது, வினி அவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க ஸ்க்ரப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லும் போது எனக்கு வந்து இது தோணுச்சு ஃபேஸ் பேக்கு, அந்த மாதிரி யாருக்காச்சும் தோணு இருந்துச்சுன்னா இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு கிளியரன்ஸ் கிடச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ காஃபி பவுடர் நம்ம யூஸ் பண்ணுறனால நம்ம ஸ்கின் நம்மளுக்கு வந்து ஆக்னி வருதுன்னு சொல்கிறாங்க, அது எப்படின்னு பார்க்கலாம். காஃபியை நார்மலாகவே நம்ம குடிக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து அது வந்து நல்லா அவேக்காக நம்மளை வச்சுக்கோ, நல்லா எனர்ஜெட்டிக்காக வச்சுக்கோ, நம்ம ஒரு சோர்வாக இருக்கும் ஒரு காஃபி கொடுக்கும்போது கொஞ்சம் பிரிஸ்காக ஆகும் இல்லையா. காஃபியில் பார்த்தீங்கன்னா நிறைய கெஃபைன் இருக்குது, அந்த கெஃபைன் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் உடம்புல ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் எல்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணி விட்டுரும். ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ்னால் கார்டிசால் அந்த மாதிரி ஹார்மோன்ஸை வந்து என்ன பண்ணுனா இன்க்ரீஸ் பண்ணி விட்டுரும். இது இன்க்ரீஸ் ஆகுறதுனால நம்மளுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செபேஷன் கிளாண்டில் வந்து ஆயில் ப்ரொடியூஸ் ஆகுறத வந்து இன்னமும் அதிகப்படுத்தி விட்டுரும். நார்மலாகவே ஆயிலி ஸ்கின் பீப்புளுக்கு வந்து செபேஷன் கிளாண்ட்லேருந்து ஆயில் ப்ரொடியூஸ் ஆகிட்டுருக்கும், இது இன்னமும் அதிகமாகி விட்டுருச்சுன்னா நம்ம யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ ஆயில் வந்து உங்கள் ஸ்கின்ல வந்து ப்ரொடியூஸ் ஆகும்ட்டு. அதுவும் இல்லாமல் நிறைய யூடியூப்ல வீடியோ பார்த்தீங்கன்னா, காஃபி ஃபேஸ் பேக் ஃபார் ஆயிலி ஸ்கின், ஆயிலி ஸ்கின் வந்து இந்த ஃபேஸ் பேக் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் தெரியும், இந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக மோஸ்ட்டாக காஃபி பவுடர் அந்த ஃபேஸ் பேக்லாம் இருக்குது, ஒரு டேஞ்சரான விஷயம்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆயிலி பீப்புளுக்கு தான், பிகாஸ் அது செபேஷன் கிளாண்ட்லேருந்து நம்மளுக்கு ஆயில் இன்னமும் ப்ரொடியூஸ் பண்ணுறதை வந்து இன்க்ரீஸ் பண்ணி விட்டுரும். ஸோ இதனால் எப்படி அது ஆயிலி ஸ்கின்க்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு ஸ்கின் வைட்டிங் பேக்கு இல்லைனா ஒரு சூப்பரான ஸ்கின் பேக்காக இருக்க முடியுன்றது தெரியல. ஸோ செபேஷன் கிளாண்ட்லேருந்து இன்னமும் அதிகமாக ஆயில் வந்து ப்ரொடியூஸ் ஆகுறதுனால இன்னமும் அதிகமான ஆக்னி பிம்பிள்ஸ் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் நம்ம ஸ்கின்ல நிறைய பிரேக்அவுட்ஸ் ஆகுறதுக்கும் சான்சஸ் இருக்குது, நம்ம ஸ்கின் டேமேஜ் ஆகுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. சரி ஓகே, ஆயிலி ஸ்கின் தானே யூஸ் பண்ணக்கூடாது, அவங்களுக்கும் ஆயில் ப்ரொடியூஸ் பண்ணி விட்டுரும். அப்போ வந்து ட்ரை ஸ்கின் பீப்பிள் யூஸ் பண்ணலாமா, எனக்குலாம் ஆயிலே செக்ரேட் ஆகாது, அப்போ நான் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா, ஃபேஸ் பேக்குக்கு நான் என்ன சொன்னனோ அதே தான் இங்கேயும் அப்ளிகபிள் ஆகும். ஃபீ பவுடர் யூஸ் பண்ணுறது வந்து அவ்வளோ நல்லதே கிடையாது, நம்ம ஸ்கின்னை வந்து டேமேஜ் தான் பண்ணும். அண்ட் அப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் இதை ரிசர்ச் பண்ணும்போது நான் வந்து ஒரு சேனல் பார்த்தேன். ஆக்சுவலாக வந்து 2 இயர்ஸ் பேக்லாம் வந்து இது வந்து நிறைய பேர் ரிசர்ச் பண்ணியிருக்காங்க, அதாவது எப்படின்னா ஃபேஸ் பேக்காக போடுறதுல வந்து ரிசர்ச் பண்ணலை. நம்ம வந்து காஃபி வந்து டெய்லி வந்து இன்டேக் எடுக்கிறோம்ல, நம்ம குடிக்கிறோம்ல, அதனால் என்ன ப்ளஸ் மைனஸ் இருக்கும்ன்ட்டு நிறைய பேர் வந்து சேலஞ்ச் மாதிரியெல்லாம் பண்ணியிருக்காங்க. அதில் நான் ஒருத்தவங்களோட வீடியோ பார்த்தேன், அவங்க சேனல் நேம் பார்த்தீங்கன்னா டைலர் கெலிக்கன். நான் ஸ்பெல்லிங் வந்து நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். அண்ட் அவங்க வந்து 30 டேஸ் வந்து அவங்க வந்து காஃபியை வந்து அவங்க குடிக்கவே இல்லை, 30 டேஸ்க்கு காஃபியை வந்து குவிட் பண்ணாங்க. ஸோ அதை நம்ம காஃபியை வந்து 30 டேஸ் குவிட் பண்ணுறனால அவங்க ஃபேஸில் என்னென்னலாம் டிஃப்ரென்ஸ் தெரியுது அதை வந்து நோட் பண்ணலான்ட்டு ஒரு ரிசர்ச் மாதிரி பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிஃபோர் த ஃபேஸ் அந்த காஃபி குவிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹைப்பர் சென்சிட்டிவ் ஸ்கின்லாம் நம்ம சொல்லுவோம்ல, ஃபுல்லாக அப்படியே ரெட்னஸ்ஸாக குட்டி குட்டி பம்ஸ் எல்லாம் வந்து குட்டி குட்டி பம்ஸ் இருக்கும், ஃபுல்லாக ரெட்னஸ்ஸாக இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி அவங்களோட ஸ்கின் இருந்துச்சு. 30 டேஸ் வந்து அவங்க காஃபியை குவிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து கொஞ்சம் காட்டியிருப்பாங்க அவங்க ஃபேஸை, அவங்க ஃபேஸ் வந்து கிளியர் டிஃப்ரென்ஸ் கிடச்சிது, அந்த குட்டி குட்டி பம்ஸ் வந்து சரியாகிட்டே வந்துச்சு, அண்ட் ரெட்னஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே வந்துச்சு. அப்படின்னா பாருங்கள், அவங்க ஜஸ்ட் அந்த காஃபியை வந்து குடிக்கிறத வந்து குவிட் பண்ணாங்க, அதில் வந்து அவங்க ஸ்கின்னுக்கு வந்து ஒரு கிளியர் டிஃப்ரென்ஸ் வந்து தெரிஞ்சிச்சு. நீங்கள் நம்மளன்னா அவங்க சேனல் போய் பார்க்கலாம், நம்மளுக்கு வந்து தெரியவே தெரியாது காஃபி குடிக்கிறனால தான் இந்த ப்ராப்ளம்ட்டு, பட் அப்போ வந்து ட்ரெண்டாக போயிட்டு இருந்தனால அவங்க அந்த சேலஞ்ச் பண்ணாங்களான்னு தெரியல. ஸோ அந்த சேலஞ்ச் வந்து பண்ணி காட்டியிருந்தாங்க, பார்த்தோன்னே ஓ காஃபியில் இவ்வளோ இருக்கா அப்படின்னு எனக்கே ஷாக் ஆச்சு. அதுவும் இல்லாமல் அப்போ காஃபியே குடிக்கக்கூடாது, நான்லாம் காஃபிக்கு பயங்கர அடிக்ட், எனக்குலாம் நல்லாயிருக்கு, எனக்குலாம் ஒரு பிரிஸ்க் ஃபீலிங் கொடுக்கும், எனக்கு காஃபி வந்து என்னால் குவிட் பண்ணவே முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா காஃபி குடிக்கக்கூடாதுன்னு இல்லை. ஒரு சென்டென்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுன்ட்டு, அதே தான் காஃபி வந்து ஒரு அளவாக எடுத்துக்கணும். ஓ 1 டேக்கு 1 or 2 கப்ஸ் காஃபி தான் நீங்கள் எடுத்துக்கணும், இருக்கிறனால நம்மளுக்கு வந்து எதுவும் அந்தளவுக்கு பெரிய ப்ராப்ளம்லாம் எதுவுமே நம்ம பாடியில் வரப்போகிறதுல, அதை லிமிட்டாக எடுத்திங்கன்னா ஓகே. ரொம்ப சில பேர்லாம் பார்த்திங்கன்னா அடிக்கடி காஃபி குடிச்சிட்டே இருப்பாங்க, அந்த மாதிரி இல்லாமல்
ஒன் டேக்கு 1 or 2 கப்ஸ் மட்டுமே எடுத்துக்கோம். ஸோ ஃபைனலி காஃபி யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஃபேஸ்க்கு வந்து எப்படிலாம் டேமேஜ் ஆகும் அதை வந்து நான் கிளியராக சொல்லியிருப்பேன், உங்களுக்கு வந்து ஒரு கிளியரன்ஸ் கிடச்சிருக்கும். காஃபி பவுடரில் ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணுறது எதுக்கு? காஃபி பவுடர் அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து வேறு ஒன்று வந்து பிக் பண்ணிக்கலாம். நிறைய ஹோம் ரெமெடிஸ் இருக்குது, அதில் ஏதாச்சும் ஒன்று வந்து சேஃபர் சைடாக இருக்க ஹோம் ரெமெடியை வந்து பிக் பண்ணிக்கோங்க. இந்த காஃபி பவுடரில் இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்குது, என்னதான் நல்ல ரிசல்ட் கொடுத்தாலும் அதில் ப்ராப்ளம் இருக்குன்னா அதை வந்து குவிட் பண்ணுறதா ஒரு வந்து ஒரு நல்ல விஷயம். ஒரு சேஃபர் சைடாக இருக்க ஒரு ஆப்ஷனை பார்த்து பிக் பண்ணிக்கோங்க, அந்த ஹோம் ரெமெடி வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ வந்து ஒரு கிளியரன்ஸ் கொடுத்துருக்கும். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. அண்ட் அப்படியே என்னோடய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான ஹெல்ப்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணுற வரைக்கும் பாய் 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 பாய்.